எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம தோட்டத்தை ஒரு குட்டி ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். சின்ன இடம்தான், கொஞ்சம் செடி தான், சிமெண்ட்டு தர ஒரு பக்கத்தில் இருக்குது, மண்ணெல்லாம் கிடையாது, கொஞ்சம் செடி தான் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். துளசி இது முன்னாடி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தோட்டத்தை பற்றி, அக்டோபரில் போட்டிருந்தேன், ஒரு 4 மாதம் ஆச்சு. ரொம்ப மாறுதல் இருக்காது, அந்த செடியெலாம் இருக்குது, வேறு ஏதாவது புது செடி இருக்கலாம். இங்கே தான் மஞ்சள் இருந்துச்சு, இப்போ பொங்கல் வரைக்கும் இருந்துச்சு, பொங்கலுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. திருப்பி வைக்கணும் மஞ்சள், இஞ்சி ஏதாவது. இது கனகாம்பரம், இதெல்லாம் பார்க்கிலேருந்து கொண்டு வந்த செடி, சின்னதாக கட் பண்ணி வச்சாலே அது வளர்ந்துடும், பார்க்க அழகாக இருக்கும். இருக்கிற இடத்துல எது முடியுதோ அந்த செடியில் வச்சான்னு பார்க்க நல்லாயிருக்கும். சின்னதாக வச்சது தான் இப்போ நல்லா பெரிய செடி ஆயிடுச்சு. இது வந்து அந்த கிளாடியோலஸ், இந்த பொக்கேலலாம் வைப்பாங்க, அப்படியே கொத்தாக இருக்கும், கலர் கலராக போகும், நிறையா கலர் இருக்குது. போன மாதம் பூத்துருந்தது, அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. பிங்க் கலர், இது அப்படியே பொக்கேல வைக்கிற மாதிரி, சிவப்பு மஞ்சள் பிங்க்கு பல கலர் பார்த்துருக்கலாம். ஒரு தடவை தான் பூக்கும் அது, அது வந்து கிழங்காட்டமாக இருக்கும் மஞ்சள் இது மாதிரி, அதுலேருந்து வரும். ஒரு தடவை பூத்து முடிஞ்சிருச்சுன்னா காஞ்சிரும், அதுக்கப்புறம் வெட்டிட்டு திருப்பி அடுத்த வருஷம்தான் வளரும் அது. இது அது எப்படி காயுதுன்னு பார்க்குறதுக்கு அப்படியே விட்டுருக்கேன், இப்போ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காஞ்சிட்டு வருது. அப்புறம் இந்த செடி பூரா காஞ்சிரும், வெட்டி விட்டோன்னா இந்த கிழங்கு அடியில் இருக்கும், அதுலேருந்து புது செடி வரும். இது கனகாம்பரம், அங்கங்கே வந்து விதை விழுந்து அதுவே வளர்ந்துருக்கு. பிறண்ட செடி இது. இப்போ தான் இந்த பனிக்காலம் முடிஞ்சதுனால இலையெல்லாம் உதிர்ந்து இப்போ தான் புது இலை வர ஆரம்பிக்குது கனகாம்பரம். இங்கே வெத்தலை ரெண்டு வகை இருக்குது, இதில் ரெண்டு விதமான செடி வச்சுருக்கு வெத்தலையில். ஒன்று பெரிய இலையாக இருக்குது, பெரிய இலையாக வருது, இன்னொன்று சின்ன சின்ன இலையாக வருது. இதெல்லாம் நல்லா வளர்ந்தனால பார்க்க நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் உபயோகமாகும், பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சளி ஏதாவது இருந்ததுன்னா கூட கஷாயம் போட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஓமவல்லி டெய்லி ஒரு ரெண்டு இலை யூஸ் பண்ணாக்க நல்லா வளரும். புது செடி ஏதாவது நான் வாங்கிட்டு வந்தேன்னா இங்கே தான் வைப்பேன் ஃபஸ்ட்டு, வேறு ஏதாவது தொட்டியில் மாத்திரத்துக்குள்ளே இதில் தான் வைக்கிறது. காசி தும்பை இருக்குது, சங்குப்பூ பூத்துருக்கு. இதெல்லாம் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கிறது. ஸ்பைடர் பிளான்ட் இது, இது நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வேலி ஓரமாக வச்சா நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். வெயில் நிறையா இருந்தால் நல்லா வளரும், உள்ளேயும் நல்லா வளரும். கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி வரும், அதுலேருந்தே குட்டி குட்டி செடி, அதுவே ஒவ்வொன்றும் ஒரு செடி ஆயிரும். இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நான், வளர்க்குறது ஈஸி, எப்படி புது செடி வரும் அப்படின்ட்டு. நல்லா உயரமாக வளர்ந்துட்டுருக்கு, இதில் பார்க்கலாம். இதிலே குட்டி குட்டி பூ வரும் வெள்ளையாக. அப்புறம் இந்த 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 இதெல்லாம் சின்னதாக வரதை கட் பண்ணி வச்சிங்கன்னா அதுவே ஒரு செடி ஆயிரும், அப்படி வேறு மாதிரி வரும், அதே செடி ஆயிரும். பார்க்க அழகாக இருக்கும், நமக்கு நிறையா உபயோகமும் இருக்குது, நல்லது பண்ணும். காற்றில் உள்ள கழிவெல்லாம் உறிஞ்சிறதுனால நமக்கு சுகாதாரத்துக்கும் நல்லது. இந்த செடி சின்ன செடி வரதை பார்த்தா அப்படியே அது வளர்ந்துட்டு போகும், அது எங்கே வந்து அதுக்கு மண் கிடைக்குதோ அங்கே தானாக அப்படியே வேர் பிடிச்சிக்கும். நம்ம இதை கட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா அதுவே எங்கேயாவது கிடச்சதுன்னா அதே வேர் பிடிச்சிக்கும். இந்த இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான், தானே அது வந்து நான் ஒன்றும் விடலை இதில், இந்த இதில் வந்தது அப்படியே செடியிலேருந்து வர்றது, இந்த இதுக்குள்ளே அப்படியே வேர் வந்து புது செடி ஆயிடுச்சு. அதுவே இதை அப்படியே கட் பண்ணி விட்டாக்கா அதுவே வளர்ந்து புது செடி ஆயிரும்.
வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அதுலேருந்து வந்த செடியை தான் எடுத்து நிறைய இடத்துல வச்சுருக்கீங்க. இதெல்லாம் அந்த பார்க்கில் இருக்கிற செடி, பூ பூக்கும், ஆக்சிஜனும் நிறையா கொடுக்கும். ரோஜா இது, மஞ்சள் கலர். இதுவும் அந்த மாதிரி கொத்தாக பூக்கிற பூ தான். இன்னும் பூக்கில் கொஞ்சம் நாள் ஆகும். கனகாம்பரம், சங்குப்பூ இருக்குது இங்கே, கொஞ்சம் காஞ்சிருச்சு, இந்த விதை எடுத்து வச்சுட்டு திருப்பி போடணும். நீல கலர் இது சங்குப்பூ. கொஞ்சம் செடி தான் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா சந்தோஷமாக இருக்கும். இதில் ஒரு இதில் வச்சுருக்கேன், ஸ்பைடர் பிளான்ட்டு சின்ன தொட்டியில் இருந்துச்சு, இப்போ எடுத்து இதில் வச்சுருக்கேன். இந்த வாளியில் வச்சு அழகாக இருக்குது பார்க்க, பூத்தொட்டி. கூடவே இன்னொரு இது செடி வச்சுருக்கேன். இந்த செடியும் நல்லா வளரும் ஈஸியாக, சிங்கோனியம்னு பேர். இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், வெட்டி வச்சாலும் வளரும். இதிலையே வந்து டார்க் க்ரீனு இல்லைன்னா வெளிர் பச்சை இல்லைனா வெள்ளையா இந்த மாதிரி இருக்குது. சின்ன இலையாக வரும்போது கத்தி மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓவல் ஷேப்புக்கு மாறிடும் வளர வளர. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம். இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பழைய டப்பில் தான் வச்சுருந்தது. எல்லா செடியும் மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த காசி தும்பை, இந்த விதை விழுந்து வளர்ந்துருக்கு, விதைய இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் வளருது, அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து திருப்பி போடணும். நிறையா கலர் இருக்குது, வேறு வேறு செடி இருக்குது அழகாக, ரோஸ் கலர், ரெட் கலர், வெள்ளை எல்லாம் இருக்குது. மணி பிளான்ட் இருக்குது, அதுவே ஏதோ புல் நிறையா வளர்ந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உயரமாக ஏதோ ஒரு புல் வகை, அதே வெட்டி விட்றலாம்னு நினச்சிப்பேன். பொண்ணு சொல்லும், அதுவும் வந்து ஒரு செடி தானே, அதுவும் பார்க்க பச்சையாக தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது, அதை எதுக்கு வெட்டணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு இப்போதைக்கு இருக்குது, அதுவும் பார்க்க நல்லா இருக்குது, அதுவும் ஒரு செடி தான் அப்படின்னு. இதுவும் பூச்செடி, இன்னொரு ரெண்டு மாதத்தில் பூக்கும், பிரைட் கலரில் பூ வரும். பூச்செடி தான் இதெல்லாம். இப்போ இருக்கிற இடத்துக்கு இருந்த மாதிரி ஏதோ தொட்டி, டப்பு, வாட்டர் பாட்டில் எதில் வேணால் வைக்கலாம். இதுவும் அந்த ஸ்பைடர் பேண்ட் அதுலேருந்து எடுத்து வச்சது தான் இது. இதுலேயும் நிறையா வளர்ந்துருக்கு. இது பூச்செடி, இதுலேருந்து இது எப்போ அந்த சீசனில் வளரும் பார்க்க அழகாக இருக்கும். இதுலேயே வெள்ளை கலரும் இருக்குது, இந்த மாதிரி பிங்க் கலரும் இருக்குது. இது ஒரு பூ பூத்தானே ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து வளருது, நிறைய நாள் வளரல இந்த செடி, இந்த பூ பூக்கில் இப்போ சீசன் பூத்துருக்கு. காசி தும்பை, கனகாம்பரம், கத்தாழை, இதுவும் ரொம்ப நல்லது, ஈஸியாக வளரும், நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் டெய்லி யூஸுக்கும். இந்த செடி 10 வருஷமாக இருக்குது. பக்கத்துலேயே இந்த புது செடியெல்லாம் வந்திருக்கு. இலையை வெட்டுறதில்லை, ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, நாங்கள் அப்படியே அழகாக இருக்கட்டும்னு வச்சிடுறது. பூச்செடி, குட்டி குட்டி பூ, இதுலேயும் நிறையா கலர் இருக்குது. இந்த கலர் பார்க்க அழகாக இருக்குது. இது அந்த பர்பிள் ஹார்ட், இந்த பூவை பாருங்கள், இப்படி முக்கோணமாக இருக்குது, அழகாக இருக்குது, பிங்க் கலரில் பர்பிளாக. இந்த இலையே அப்படி தான் இருக்கும், இலையை பார்த்தா பர்பிள் கலரில் தான் இருக்கும், வெல்வெட் அட்டமாக இருக்குது. இந்த பூ வந்து ஒரு நாள் தான் இருக்கும், காலையில் பூத்தா சாயந்தரத்துக்குள்ளே வாடி போயிருது, நான் பார்க்க அழகாக இருக்கும். இதுலேயும் வச்சுருக்கு. இது அந்த கேக்டஸ் வகை, நர்சரியில் வாங்கி வச்சது. அதோடைய கூட வேறு ஏதாவது செடியெல்லாம் இருக்குது அதே வகையில். இந்த செடியில் வந்து சின்ன சின்ன இலையாக வருது பாருங்க, கத்தா இந்த இலையை ஊனி வச்சா தான் இது. இந்த இலையை ஒரு இலையை இப்படி மண்ணில் ஊனி வச்சா அதனால் அதுவே புது செடி ஆயிடுது. இதுவும் அப்படி தான் வளர்ந்துருக்கு, இதுவும் அப்படி தான். இந்த ரெண்டு செடி இந்த இலையிலேருந்து ஊனி வச்சது. இங்கே ஒரு இது ஊனி வச்சுருக்கேன் இப்போ, இந்த இது வளர்ந்துடும். இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட்டு, இதுவும் அப்படி தான். இலையை ஊனி வச்சிங்கன்னாக்கா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புது செடி வந்துடும், அடியில் கிழங்காட்டமாக வரும், அதுலேருந்து புது செடி வரும். இதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் நான், ஸ்னேக் பிளான்ட்டில்
இலையிலேருந்து எப்படி வளர்க்கலான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புது இலை வளர்ந்துட்டுருக்கு. வெறும் இலையை ஊனி வச்சது, கொஞ்ச நாள் கழித்து புது செடி வந்துடும் இதுலேருந்து. அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் அதே மாதிரி தான், இந்த ஜேட் பிளான்ட்டு, சக்கலண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப தண்ணி தேவையில்லை, உள்ளே வைக்கலாம் வீட்டுக்குள்ளேயே அழகாக. நிறையா வெயில் பட்டால் இன்னும் நல்லா வளரும். இதெல்லாம் அதான் ஜேட் பிளான்ட்டு. இதெல்லாம் உள்ளே வைக்கிறது, இந்த இன்டோர் பிளான்ட்டை பற்றி போடும்போது நல்லா விரிவாக பார்க்கலாம் அதை பற்றி. இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு, பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வகை ஸ்பைடர் பிளான்ட்டு. இது நடுவில் பச்சையாக இருக்கும், ஓரத்தில் வெள்ளைக்கோடு இருக்கிறது. உள்ள ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு. எவ்வளோ இடம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து வளர்த்தாக்க நல்ல விதத்தில் நேரம் கழியும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் செடி இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இதெல்லாம் வாளியில் தான் வச்சுருக்கு. இந்த செடிலாம் ஈஸியாக வளரும், ஒரு கட்டிங் எடுத்து வச்சாலே வளர்ந்துடும். பார்க்க அழகாக இருக்கும், உள்ளே வச்சா கூட ஹேங்கிங் பேஸ்கெட்டில் நல்லாயிருக்கும். உள்ளேயும் வச்சுருக்கு, மேலே பச்சையாக இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா பர்பிளாக இருக்கும். ஈஸியாக வளர்கிற செடி இதெல்லாம். கத்தாழை இருக்குது. இந்த அருகம்புல்லாம் கொஞ்சம் பூச்சி வந்து போயிடுச்சு, இந்த வெள்ளையாக பூச்சி வந்திருக்கு. அதெல்லாம் ஏதாவது மருந்து தெளிக்கணும். இந்த கொடி, இந்த அருகம்புல் எல்லாத்தையுமே இந்த பூச்சி இதாக. இதுவும் நான் போன தடவை பார்த்தேன், நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன தடவை வந்து வீடியோலே இருக்குது. பார்க்க அழகாக இருக்கும், நிறையா கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க வாசல்லலாம். ஒவ்வொன்றும் ஒரு டிசைனாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் புது இலை நல்லா வந்துட்டுருக்கு. இது செம்பருத்தி செடி, இது ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. சிவப்பு கலர் பூ, நிறையா பூ கொடுக்குது. நர்சரியில் வாங்கினது தான். சில சமயம் நர்சரியில் வாங்குறது பூக்காது. இந்த ஒரு தடவை அந்த செடியில் இருக்கிற பூவோடு சரி, இது நல்லபடியாக பூத்துட்ருக்கு. இன்றைக்கி பூத்த பூ எடுத்து வச்சாச்சு சாமிக்கு. இப்போ இந்த பனிக்காலம் முடிஞ்சதுனால இனிமேல் கொஞ்சம் நல்லா இலையெல்லாம் வரும். ஓமவல்லி இங்கே இருக்குது, ரோஜா, வெள்ளை ரோஜா. இந்த செடிகளுக்கெலாம் நீங்கள் இயற்கையாகவே நம்ம வீட்டில் கிடைக்கிற கழிவுகளே போட்டுக்கலாம். வெங்காயத்தோல், பழத்தோல் அப்படியே செடியில் டைரெக்டாக போடலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டிருக்கிற மாதிரி, இல்லைன்னா நீங்கள் அதை காம்போஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னாக்கா அதுலேயும் போட்டு வச்சுக்கலாம் கழிவுகளை, அப்புறம் அதை உபயோகப்படுத்தலாம். ரோஜா பூ பூத்தோன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் நிறையா நாள் அப்படியே இருக்குது, பறிக்கிறது இல்லை, செடியிலே விட்டுறது. அழகாக இருக்கட்டும்ன்ட்டு செடியில் இருந்தால் அழகு. பறிச்சிட்டானா ஒரு நாள் தான், நிறையா பூ இருந்தால் பறித்து யூஸ் பண்ணிக்கலாம், சாமிக்கு வைக்கலாம், நம்மளும் உபயோகப்படுத்தலாம். கொஞ்சமாக பூத்தானாக்கா அதிலே விட்டுறது. இது அப்படி இந்த பூ வந்து கொத்தாக போகுது அடுக்கா, அப்படியே இந்த வகை. தக்காளி செடி அது அதுவே வளர்ந்துருக்கு. இந்த இதில் ஏதாவது போடுற கழிவுகள்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூ பூத்திருக்கு தக்காளி. இங்கே அந்த டப்பில் வச்சுருக்கு ஓமவல்லி. அதெல்லாம் மஞ்சள் இருந்தது இங்கே, பொங்கல் வரைக்கும் இருந்தது. இது வந்து இதுதான் சிங்கோனியம். இது நர்சரியில் வாங்கினது தான். ஒரே தொட்டியில் நிறையா இருக்கிறதுனால அப்படியே பஞ்சாக அழகாக இருக்குது, பார்க்க புஷியாக. இதையும் உள்ளே வைக்கலாம், வேகமாக வளரும். நிறையா செடி எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ஈஸியாக வளர்கிற செடி, மெயின்டெனன்ஸ் கம்மியாக உள்ள செடி. ரொம்ப சிரமப்படாமல் அதுவாக வளர்கிற செடி தான் நிறையா இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும். செடி வளர்க்குறது நமக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. ரோஜா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க நீங்களும் செடி நிறையா வளங்க. எல்லோருக்கும் இன்பத்தை கொடுப்போம் செடி நகல் நமக்கு கொடுக்குற மாதிரி. இயற்கை போற்றி பாதுகாப்போம், மகிழ்ச்சியை பகிர்வோம், இனிமையாய் இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.